எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் ஜித் பேசுகிறேன். இது என்னுடைய 5வது பதிவு. முதல் 4 பதிவுகளை பார்த்த உள்ளங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த பதிவுகளை மேலே உள்ள லிங்க்கில் போட்டிருக்கேன், அங்கே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லைன்னா பதிவின் கடைசிலையும் அந்த லிங்க்குகளை நான் போட்டிருக்கேன், அங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பதிவில் நம்ம ஹீரோ ஒரு பெரிய கோடீஸ்வரர், லவ் பண்ணுறது ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. இவங்களுக்கான ஒரு வில்லன் வந்து பெரிய ரவுடி தாதா. இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ரெண்டு பேர் பின்தலையிலேயே பெரிய இரும்பு ராடால் செம அடி கொடுப்பார். அந்த இடத்துலேயே நம்ம ஹீரோயின் ஸ்பாட்டில் அவுட்டு. அவங்களுக்கு ஏற்கனவே கத்தி குத்தும் ஆயிருக்கும், அதனால் அவங்க இறந்துருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த இரும்பு ராடால் அடி மட்டும்தான் ஆயிருக்கும், அதுவும் பெரிய அடி தான். ஆனால் எப்படியோ பொழைச்சிக்குவாங்க. பொழைச்சிக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ரவுடி தாதாவை வில்லனை பழி வாங்குறார். இது ரொம்ப பழைய கதையாக இருக்குதேன்னு நினைக்கிறீங்க. இது வந்தது 2005. இது வரைக்கும் வந்து தலையில் அடிப்பட்டால் என்னாகும், பழைய ஞாபகங்கள்லாம் மறந்துடும். அதுதான் யூஸ்வலாக நானும் வந்து பழைய பதிவுகளில், அதாவது 4 பதிவுகளில் இதைத்தான் நான் வந்து சொல்லி, அதாவது நம்பர்ஸ் எல்லாம் போட்டு, அதாவது ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதுக்கு பேர் வந்து ரெட்ரோகிரேட் அம்னீசியா, அதாவது பழைய ஞாபகங்களை இழந்துடுறது. அதில் வந்து சில படங்களில் வந்து அவங்க பழைய அது காதலனையோ காதலியோ கூட மறந்துடுவாங்க. இதுதான் நம் தமிழகத்தில் முதன் முதலாக தலையில் அடிப்பட்ட பிறகும் பழைய ஞாபகங்கள்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் ஒன்று என்னதுன்னா, இதுதான் ரொம்ப புதுசு. என்னதுன்னா புதுசாக எதுவும் அவரோட மூளைக்குள்ளே போகாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நெய்ரோஸ்ட்னு வச்சுங்க. நெய்ரோஸ்ட்டு சாப்பிட்றாரு அண்டு ஃபில்டர் காஃபி குடிக்கிறாரு, அண்ட் 10-15 நிமிஷத்தில் என்ன சாப்பிட்டோன்றது அவருக்கே தெரியாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சினிமா பற்றி ஃபுல்லாக சொல்கிறீங்க, அதெல்லாம் கேட்குறாரு. ஆனால் 10-15 நிமிஷத்தில் யார் சொன்னது அது, என்னது அதுன்றதும் அவருக்கு சுத்தமாக மறந்து போயிடும். ஸோ இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆண்ட்ரோகிரேட் அம்னீசியா. இந்த ஆண்ட்ரோகிரேட் அம்னீசியாலாம் இதுதான். ஸோ ஆனால் இந்த படத்தில் வந்து பழைய ஞாபகங்கள்லாம் இருக்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க, அந்த படத்தில் போட்டிருக்காங்க. இந்த ஆண்ட்ரோகிரேட் அம்னீசியாவில் வந்து புதுசாக எதுவும் அவரோட இது ஞாபகத்துக்கு வரவே வராது. அதுதான் வந்து அதில் ரொம்ப முக்கியம். ஸோ ஆனால் பட் அவங்க பழைய காதலியை மறந்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம பழைய நம்ம பதிவுகளில் வந்து பழைய காதலர்கள்லாம் காதலியாக அவங்க மறந்துடுவாங்கன்னா, இதில் இவர் வந்து ரொம்ப அதனால தான் அவர் வந்து பழி வாங்குறார். ஸோ தட் இஸ் அந்த ஸ்டோரி வந்து அதுதான். இன்னொன்று ஒன்று அதில் ஒரு அந்த படத்தில் ஒன்று இருக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதுன்னா அவர் நல்லா சண்டை போடுவார். ஈவன் பிஃபோர் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி அவர் ரொம்ப நல்லா சண்டை போடுவார். இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அம்னீசியா, இந்த ஆண்ட்ரோகிரேட் அம்னீசியாவுக்கு அப்புறம் வந்து இவர் சண்டை போடுவார், நல்லா சண்டை போடுவார். ஆனால் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் இவர் யாருக்காக எதுக்காக நான் சண்டை போடுறேன்ட்டு அவருக்கே தெரியாமல் போகும். இது வந்து ஆண்ட்ரோகிரேட் அம்னீசியாவில் இது சாத்தியமே. சரியா, மறுபடியும் சொல்கிறேன், ஆண்ட்ரோகிரேட் அம்னீசியாவில் எதை பார்த்தாலும் அவங்க ஞாபகத்தில் வராது. ஸோ என்ன படித்தாலும் அவங்க மூளைக்குள்ளே போகாது, எதை பார்த்தாலும் அவங்களுக்கு ஞாபகமே வராது. ஸோ அதுதான் வந்து ஆண்ட்ரோகிரேட் அம்னீசியாவோட ப்ரையாரிட்டி, அதாவது ரொம்ப முக்கியமானது அதுதான். சரி, ஐ திங்க் இங்கே இதோட நம்ம இந்த படத்தை பற்றி நம்ம சொல்கிறது முடிச்சுக்குவோம். வில் கோ ஃபார் டிஸ்கஷன். இந்த ஆண்ட்ரோகிரேட் அம்னீசியா வந்து மற்றவங்களுக்கும் வேறு எதுக்காவது வருமா, இது ரொம்ப ரேர் ஆச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லவே இல்லை. இன்னொரு ஒரு இடத்துலையும் இதே மாதிரி ஆகலாம். எப்படி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டலில் எஸ்பெஷலி எமர்ஜென்சியில், அந்த ட்ராமா எமர்ஜென்சியில் உள்ள சிஸ்டர்ஸ்டையோ இல்லாட்டி டாக்டர்ஸ்டையோ நீங்கள் வந்து கேட்டால் வந்து இது காமன் தான், அதாவது அது டெம்பரரியாவோ இல்லாட்டி பெர்மனெண்ட்டாவோ பிரெயின் டேமேஜ் ஆகுதா, ஈஸியாக சார் கேஷுவல் தானே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னடா எப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எதை பற்றி நம்ம பேசுகிறோன்றது. ஸோ ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் எஸ்பெஷலி நம்ம ஆட்கள் வந்து பல, அதாவது பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக டூ வீலரில் வித்தவுட் த ஹெல்மெட்டு பயங்கரமாக போய் அடிபட்டு விழுறவங்களுக்கும் சரி, சீட் பெல்ட் இல்லாமல் வந்து பயங்கர வேகமாக போய் காரில் அடிபடுறவங்களுக்கு, தலையில் அடிபடுறவங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட இதை மாதிரி தான் ஆகும் அப்படின்ற அந்த அங்குள்ள டாக்டர்ஸே சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, அந்த படத்துலையாவது வந்து வில்லன் வந்து பின் தலையில் ஒரு அடி கொடுக்குறாரு, நம்மளுக்கு தெரிஞ்சது எங்கே அடி, எதனால் எப்படி அப்படின்றது தெரியுது. ஆனால் இதே இது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி அடிபட்டு வர்றவங்களுக்கு வந்து
எப்படி எங்கே ஆயிருக்குது எவ்வளவு ஆயிருக்குதுன்ற கண்டுபிடிச்சது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூளைக்கு சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி ஓரளவுக்கு நம்மளால் ஓரளவுக்கு நம்மளால் சொல்ல முடியுது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ரைட், நம்ம இங்கே இதை வேற ஒன்று நம்ம சொல்லுவோம், இது இங்கே இங்கே இதை முடிச்சுக்குவோம், இன்னொன்று ஒன்று சொல்லுவோம், அதை விட்டுருவோம். இன்னொரு கேள்வியை கேட்குறேன், நமக்கெல்லாம் ஆண்ட்ரோகிரேட் அம்னீசியா வருமா? இல்லவே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம், ஆனால் எல்லாம் மறந்துடுவோம். அது என்னது, எதை பற்றி நான் பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது வந்து நம்ம செல்ஃபோன் நம்பர்ஸ் தாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்றைக்கோ நேற்றோ எத்தனை செல்ஃபோன் நம்பர்ஸ் வந்தது, இதெல்லாம் உங்களால் ஞாபகம் இல்லாட்டி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்கள் செல்ஃபோன் நம்பர்ஸு எத்தனை நம்பர்ஸ் உங்கள் மூளையில் இருக்குது, அதாவது வித்தவுட் யுவர் செல்ஃபோன் கேன் யூ டெல் த நம்பர்ஸ், அதுதான் இப்போ வந்து கேள்வி. ஸோ முக்கால்வாசி ஆட்களுக்கு வந்து ஒன்று ரெண்டுன்றதால ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு நான் ஒரு கிரேடிங் மாதிரி ஒன்று ஒரு கேள்வி பதிலாக சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் கூட உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னா வந்து ஐ கேன் சே யுவர் கிரேட் இஸ் ஏ, அதாவது ஒரு நம்பர் கூட உங்களால் சொல்ல முடியல. இதே இது வந்து உங்களுக்கு 1-4 நம்பர்ஸ் உங்களால் வித்தவுட் த செல்ஃபோன் நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு நான் சொல்கிற கிரேட் வந்து கிரேட் பி. இந்த கிரேட் ஏ வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 2000 அப்புறம் வந்த குழந்தைங்க. ஸோ தே டோன்ட் ரிமெம்பர் அபவுட் இட் அட் ஆல். ஸோ அது ரொம்ப ரொம்ப இப்படி தான் ஆகுது. இதே இது வந்து கிரேட் பி, அதாவது ஓரளவு 1-4 நம்பர்ஸ்னாக்கா ஓரளவுக்கு நீங்கள் கவனிக்கிறீங்கன்றது அர்த்தம். இப்போ அதே இது வந்து 5-10 நம்பர்ஸ் உங்களால் சொல்ல முடியும் வித்தவுட் யுவர் செல்ஃபோன் நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கவனிக்கிறீங்க, நம்பர்ஸை வந்து நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம், தட்ஸ் குட். இதே இது வந்து கிரேட் டியில் வந்து கிட்டத்தட்ட 15 நம்பர்ஸ் உங்களால் சொல்ல முடியுது, 15-25 நம்பர்ஸ் உங்களால் வித்தவுட் எடுனாக்க நீங்கள் ரியலி கிரேட். ஸோ நீங்கள் நல்லாவே கவனிக்கிறீங்க, நம்பர்ஸை ரொம்ப ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்கன்றது அர்த்தம். அடுத்தது லாஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் கேன் ஹாவ் தட் கிரேட் இ. ஆல்மோஸ்ட் மோர் தென் 50 நம்பர்ஸ் வந்து அவங்கள செல்ஃபோன் இல்லாமலே அவங்களால் கட கடன்னு சொல்ல முடியும், ஆனால் ரொம்ப ரொம்ப ரேர். இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் வந்து இது ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இந்த பதிவில் இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து கிரேட் ஏ, அதாவது ஒரு நம்பர் கூட உங்களால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாலும் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்ம இந்த அது ஃபோன் நம்பர் ஃபோன் தான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆயிடுச்சு, நம்ம மூளை வந்து டம்மி பீஸ் ஆக்கிடுச்சு, அதான் காரணம். ஸோ எஸ்பெஷலி இந்த நியூ ஜென்ரேஷன்ஸ் அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு வந்து ஏதாவது நம்ம மூளைக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கலாமா? ஆமாம், இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதை கவனிங்க, எப்படி அதாவது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு முக்கியமான நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் டீச்சர்ஸ் ஆர் கலீக்ஸ், அவங்கள மாதிரி நம்பர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. 10-15 நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கிங்க. முதல் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மேலே உள்ளதாக இருக்கட்டும், கடைசியாக உள்ளது வந்து கவனம் ரொம்ப முக்கியமானது தான், ஆனால் கீழே உள்ளதாக இருக்கணும். 15th நம்பர் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து 5 minutes அதுக்காக நீங்கள் செலவழிக்கணும், அவ்வளோதான். 5 minutes, ஒன்லி 5 minutes யூ ஹவ் டு ஸ்பெண்ட் ஆன் இட். என்ன பண்ணணும், இது வந்து எப்போ பண்ணுறதுன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் குளிக்கும்போது கூட பண்ணலாம், சாப்பிடும் கூட. பட் பெஸ்ட் வந்து எழுந்திரிச்ச உடனே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி பண்ணணும் அதுவும் சொல்லிடுறேன். ஸோ முதல் நாள் வந்து நீங்கள் என்ன, இது நான் சொல்கிறது வந்து 10 நாளோ 30 நாளோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 10-15 நம்பர்ஸ் வந்து நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு மனப்பாடமாயிருக்கும், அதை நான் சொல்கிறேன் டெஃபினெட்லி. எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். முதல் நாள் வந்து ஃபஸ்ட்டு நம்பரை வந்து 5 நிமிஷம் அதைத்தான் நீங்கள் பார்க்கணும், அது யாரோட நம்பரு அதை நீங்கள் சொல்லணும். அந்த நம்பரை வந்து 9939 அந்த மாதிரி அந்த நீங்கள் ஃபுல் நம்பரை சொல்லணும். யாரோடது, அப்பாவோடதா, அப்பாவோடதா, இல்லாட்டி டீச்சரோடதா, பிரதரோடதா, யார் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ எல்லாம் நம்பரை சொல்லி அவரோட பேரை சொல்லணும். ஸோ சொல்லிட்டிங்கனாக்கா இது 5 நிமிஷம் இதைத்தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் மொதல் இனிஷியலி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இது வந்து பழக்கமாயிரும், இது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நாள் வந்து அந்த மொதல் நம்பரை வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி சொல்லணும், பேரையும் சொல்லணும், நம்பரையும் சொல்லணும். அடுத்த 3 நிமிஷம் வந்து அடுத்த நம்பர் ப்ளஸ் அவரோட பேர் இது சொல்லணும். ஸோ அடுத்து 3வது நாள் வந்து அந்த மொதல் நம்பர் அது வந்து 1 நிமிஷம், அடுத்த நம்பர் வந்து 1.5 நிமிஷம், 3வது நம்பர் வந்து
ரெண்டு நிமிஷம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நாலாவது நாளில் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அந்த ரெண்டாவது நம்பரோ மூணாவது நம்பரோ வந்து மறந்துருச்சு அப்படின்னீங்கன்னாக்கா நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிடணும், மூணாவது இடத்துக்கு போய் மறுபடியும் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இது என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. எப்படி ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம கேம்ஸ் பண்ணுறோம், அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸோ செல்ஃபோன்லேயே வந்து நிறைய கேம்ஸ் பண்ணுறோம். ஏதாவது தப்புனாக்கா நாங்கள் என்ன பண்ணுவோம், மறுபடியும் நம்ம பண்ணுவோம். ஸோ அதே தான் இந்த இதுலேயும் ஒரு கேமாக நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப ஈஸியானது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதே ஒரு கேம்ஸாக அவங்க கேம்ஸ் மாதிரி. ஸோ கேம்ஸ் மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஐயோ எனக்கு தெரியல அதெல்லாம் தேவையில்லை, நம்ம கேம்ஸில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஏதோ நம்ம கவலைப்படுறோமா இல்லை என்னமோ டக்குன்ட்டு மாற்றிடுறோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். மாற்றிட்டிங்கனாக்க உங்களுக்கு நான் டெஃபினட்டாக கேரண்டீடாக சொல்கிறேன், இது வந்து நீங்கள் 15 நாள் அல்லது 30 நாளில் வந்து கிட்டத்தட்ட 15 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும், உங்களுக்கு யாரோடது எல்லாமே க்ளீனாக தெரியும். அது நான் கேரண்டியாக உங்களால் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஹூவர் இஸ் கோயிங் டு ட்ரை, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. இது யாருக்கு ரொம்ப முக்கியம்? ஸோ எல்லாருக்குமே முக்கியம்தான், ஆனால் ரொம்ப முக்கியமானது ஒரு 3 குரூப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே அது முக்கியம், 3 குரூப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்கூல் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து எத்தனை நம்பர்ஸ் சொன்னாலும் வச்சுக்கலாம். எஸ்பெஷலி லுக், அதாவது இதை வந்து ஒரு கேம் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னாக்கா இது வந்து சிம்பிள். அது ஆல்மோஸ்ட் 50 நம்பர்ஸ் வந்து உங்களால் 1 மாதத்தில் உங்களால் பண்ண முடியும். டெஃபினெட்லி ஐ கேன் டூ தேட், சாரி யூ கேன், நான் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். ஸோ 50 நம்பர்ஸ் வித் இன் அ மந்த் யூ கேன் டூ தேட். ஸோ அது ரெண்டாவது, திஸ் ஆல்சோ அதாவது எ கேம் மாதிரி, இட்ஸ் அ பிரெயின் கேம், அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு, எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் லேடிஸ். ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம இப்போ முக்காவாசி ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அவங்க உட்காந்துடுறாங்க அண்டு டிவி தான் பார்க்குறாங்க, ஆர் செல்ஃப் ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது நோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து இது நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா திஸ் இஸ் வெரி குட் ஃபார் யூ, மீன்ஸ் யுவர் பிரெயின், ஆஸ் வெல் அஸ் 5வது 6வது மாதத்துலேருந்து வந்து அதை வந்து உங்கள் குழந்தைக்கும், அதாவது அந்த சிசு குழந்தைக்கும் வந்து இது கொஞ்சம் இட் வில் பி எ பெட்டர் பர்சன், அதாவது பிரெயினுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்ட்டு இட் ஹாஸ் பின் ப்ரூவ்டு. ஸோ இது நீங்கள் பண்ணலாம் கட்டாயமாக. இதனால் இதுக்கு நீங்கள் 15 or 20 நம்பர்ஸ் உங்களால் சொல்ல முடியும் டெஃபினெட்லி, அதாவது 5வது மாதத்துலேருந்து அந்த கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்கள் சிசுவுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தேய் பிறையில் இருக்கிற முதியோருக்கு. பட் தேய் பிறைனாக்கா யார் அப்படின்றது எந்த, பிகாஸ் 80 வயசுலேயும் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அவங்கள நான் எதுவும் இது பண்ணுறதில்ல. தேய் பிறையாக இருக்கிற அந்த முதியோர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் அ பிரெயின் எக்ஸசைஸ். ஸோ பிரெயின் எக்ஸசைஸ் நீங்கள் 10 இது பண்ணாலே வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். இப்படி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எப்பொழுதும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.